மன தூய்மையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேவையில்லை, இதில் பட்ட தேவையில்லை. மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை துபாவம். மன தூய்மை பிறவி ஒழிப்பதற்கு ஒரே மார்க்கம் மன தூய்மை. இப்போ அந்த மன தூய்மை என்பது என்னன்னு கேட்டேன். அவாயுண்மை மன தூய்மை. அப்போ ஆசை இல்லாதவன் மனம் தூய்மையாக இருக்கும். மன தூய்மை செய்வினை தூய்மை. தூய மனமும் செயலும் தூய்மையாக இருக்கும் என்றால் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும்னு சொன்னான். இப்போ நல்ல ஒரு தொடர்பு யாருன்னு பார்த்தேன், தேவையில்லாத தாளம் பெரியவர்கள் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வணங்குறோம். ஆசான் பூஜை நமகரிசியோ போக மகரிசியோ திருமலரியோ காளாங்கி போகர் கரூர் முனரியோ அது ராமலிங்க சாமியோ திருநாவுக்கரசோ பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய செய்ய ஒருவருக்கு தூய மனம் வரும். நம்ம வணங்குகின்றவன் தூய்மையானவன், நல்லவன் வல்லவன், கேட்டதெல்லாம் தரக்கூடிய வள்ளல் பெரியோர். பெரியோர் திருவடியை பூசிப்பவருக்கு மன தூய்மை வராதான் செய்யும். தூய்மை இருக்கும். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூவை துவா வரும். சார்ந்திருக்க மக்களுடைய அன்பு அன்பின் காரணமாக அன்பு காரணம் அவருடைய தயவை பெறுகிறோம். இப்போ பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், அருணகிநாதன், அத்திரி மகரிஷி, ரோமரிஷி, சேக்கிலாய பெருமான், இவர்களெல்லாம் தூய்மையானவர்கள். அப்போ அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது மன தூய்மை ஞான வாழ்வுக்கு துணையா இல்லை இல்லறத்துக்கும் துணையா? மன தூய்மை இருந்தால் தான் மனம் தூயார்க்கு எச்சன் என்றாகும். மனம் தூயார்க்கு எச்சன் என்றாகும். இனம் தூயார்க்கு இல்லை நின்றாகாவினை. மன தூய்மை இருந்தால் எல்லா காரியமும் செய்வான். அப்போ ஒருவனுக்கு தூய மனம் உள்ளவனோட திருவருப்பட்டு இல்லாமல் தூய மனம் வராது. அப்போ தூய மனம் இல்லறத்துக்கும் அவசியம், வியாபாரத்துக்கு அவசியம். தூயமான வியாபாரத்தை இருந்தால் பிரச்சனை தான் வரும். தூயமான இருந்தால் என்ன பிரச்சனை வரும் இல்லையா? ஆக அதுலேயும் ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்கலாம். அப்போ மன தூயாக்கி எச்சன் என்றாகும். தூய எச்சம்னா நன்மையை சார்ந்திருக்க அனைத்து நன்மையாக வேறும். தன்னை சார்ந்திருக்கவருக்கு சார்ந்திருக்க அத்தனையும் தனக்கு சாதகமாகவே இருக்கான்னு. மனம் தூயாருக்கு எச்சனை நன்றாக எஞ்சியது. ஏன் தூயாருக்கு இல்லை நன்றாக அவன் நல்ல மக்கள் தொடர்பு கொண்டார். அதுக்கு என்ன செய்கிறார் ஆசான்? இப்போ நான் இருக்கிறேன் என்றால் முன் ஜென்மத்தில் ஆசான் திருவடியை பட்டுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். ஆசான் திருவடி ஆசான் ஞானப்பட்டிதான் அகத்தீசன். அவருடைய வாய்ப்பு அவருடைய திருவடியை பற்றியதால் என்ன இங்கே இருக்க அத்தனை பேரும் தூய தொண்டராமன் இடுதலை சற்றும் கருதேனை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.